பகுதியில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் 958 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு பரந்து விரிந்து காணப்படுகிறது. இது பொள்ளாச்சி, டாப்ஸ்லிப், வால்பாறை, மானாம்பள்ளி, உடுமலை மற்றும் அமராவதி உள்ளிட்ட 6 வனச்சரகங்களை உள்ளடக்கிய அடர்ந்த காட்டுப்பகுதியாகும். இங்கு சிறுத்தை புலி, யானை, சிங்கவால், குரங்கு, மான், வரையாடு போன்ற வன உயிரினங்கள் மட்டுமல்லாது சந்தனம், தேக்கு என விலைமதிப்புமிக்க மரங்களும் உள்ளன. இந்நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் வனவளம் மற்றும் விலங்குகளை பாதுகாக்க 50 மேற்பட்ட வன ஊழியர்கள் இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் மூணாறு செல்வதற்கான சாலை உடுமலை வனப்பகுதியில் இருப்பதால் இந்த வழியாக தினமும் அதிகளவில் வாகனங்கள் செல்வதாலும் அப்பகுதியில் நக்சலைட்டுகளின் நடமாட்டம் இருப்பதாலும் சோதனை சாவடியில் வனச்சரகர்களின் கடுமையான சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி அடர்ந்த வனத்திற்குள் இரவு நேரங்களில் வனவிலங்குகளை வேட்டையாடப்படுவதை தடுக்கவும் சந்தனம் உள்ளிட்ட உயர் ரக மரங்களை வெட்டி கடத்தும் சமூக விரோத கும்பல்களிடமிருந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் பாதுகாப்பு பணியில் வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தங்களது தூக்கத்தையும் பொருட்படுத்தாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து இயற்கை வளங்களை காப்பாற்றும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் வனக்கூடத்தில் வந்து நாங்கள் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு இரவு வந்து பண்ணி நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கா, மனவளங்களுக்கு ஏதாவது வேட்டையாடுறாங்களா, ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குமான்னு பார்த்து டெய்லி நாங்கள் ஒரு ஃபாரஸ்டர், கார்டு வாட்சர்ஸ், ஆன்டிபோச்சி வாட்ச் கூட ஒரு டீமாக போட்டு எல்லா பக்கமே திருப்பூர் டிவிஷன் முழுவதும் நாங்கள் இரவு ரோந்து பண்ணி நாங்கள் மேற்கொண்டோம். இது ரொட்டீன் ஒர்க் தான். வன அலுவலர்கள் சற்றும் கண் அயர்ந்தாலும் கூட இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுவிடும் சூழலில் வன ஊழியர்கள் அனைவரும் அர்ப்பணிப்பு எண்ணத்தோடு தங்களது இரவு பணியை செய்து வருகின்றனர். வனவளம் காத்து இயற்கை சமன்பாட்டிற்கு பேருதவியாக இருக்கும் இவர்களின் பணி நாட்டுப்பற்றின் அடையாளம் என்றே கூறலாம். தன்னுயிரை பொருட்படுத்தாமல் வனவளங்களுக்காக தினமும் இரவில் இரவில் வனவளங்களை பாதுகாத்து வரும் வனத்துறையினரின் செயல் பாராட்டுக்குரியதே. காவேரி செய்திகளுக்காக உடுமலை இருந்து மோகன்.